மாதேவி எனக்கு தாயார். ஐந்து ராசாக்களாக விளங்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் என் தம்பிமார்களாக வேண்டும். என்னை கண்டெடுத்தவன் ராஜன் மாணிக்கத்தை கருதுணியில் முடிந்து வைத்தது போல் உங்களை இதுவரை நினைத்துக் கொண்டிருந்தேனே, இப்பொழுது உங்களை அறிந்து கொண்டேன். புரிந்து கொண்டேன் சொல்கிறாய். ஆமாம் சுவாமி தான். சரி இருக்கட்டும், காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும், தாம்பரம் தருவாய் எடுக்கண்ணே. என்ன தாம்பரம் தர வேண்டுமா? யாருடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள்? அந்த பாண்டவர்களை நடுப்பிருந்த பாத்திரம் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் மீது. ஐயோ அர்ஜுனா, யார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்? அந்த அர்ஜுனன் எப்பேற்பட்டவன்? ஒரு பெண் என்றும் பாராமல். யார் அர்ஜுனா? ஐயோ நீங்களே தவறாக சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வது? நன்றி செய்தூர் தம்பி பார்ப்பதற்காக நான் அஸ்வினி நகர் சென்றிருந்தேன். போகின்ற வேளையிலே என் தம்பியாக விடக்கூடிய துரியனானவன் நாடகத்துக்கு வேட்டையாட சென்றிருக்கான். அந்த நேரத்திலே என் தம்பி மனைவியாக விடக்கூடிய பானுமதி அவள் வாருங்கள் மாமா வாருங்கள் மாமா என்று உபசரித்து எனக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அமர செய்தாள். அப்போது உமது தம்பியாக விடக்கூடிய அந்த நாயகன் காட்டுக்கு வேட்டையாட சென்றிருக்கான். அவர் வருவதற்கு சில நாயகி ஆகும். அதுவே இருவருமாக சேர்ந்து பாட்சிகை ஆடலாம் என்று சொன்னார். இருவருமாக சேர்ந்தார்கள். முதலாட்டம் அன்னவனுக்கு ஜெயம். அதற்குள்ளாக
பானமதியாருக்கும் முன்புறமாகவும் வருகிறார். கணவன் வருவதை அறிந்த பானமதியானவர் என்ன செய்தார் தெரியுமா? நமக்கு நாயகன் வருகின்றாரே, இந்த நேரத்தில் இன்னொரு விளையாடிக் கொண்டிருக்கிறோம், என்ன சொல்வாரோ என்று அச்சத்தால் எழுந்து ஓடினாள். நான் என்ன செய்தேன்? தம்பி வருவதை அறியாமல் நான் முதல் ஆட்டம் மன்னவளுக்கு ஜெயம், இரண்டாவது ஆட்டம் எனக்கு ஜெயம் அடையும் போல் இருக்கிறது. பாதியிலே ஆட்டத்தை விட்டு ஓடுகிறாள் என்று பாதி முதலாளி அவர் கழுத்தை அணிந்திருக்கக்கூடிய முத்தார் மனது பற்பனவன சிதறி ஓடியது. அதிலே ஒரு முத்தார் மனது உருந்து ஓடி துரியன் பாதத்தை சேர்ந்தது. நிமிந்து பார்த்தால் என் தம்பியாக துரியன் நிற்கின்றான். வெட்கத்தால் தலை குனிந்தேன். அப்ப என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தான் தெரியுமா? ஏ பெண்ணே, உன் மீதுதான் தவறு. என் தெரியுமா, ஆட்டத்தை எதற்காக பாதியில் விட்டு செல்ல வேண்டும் என்று அவளை அழைத்து இருவரையும் அமரை செய்து இருவரையும் ஆட்டத்தை மீண்டும் ஆடச் செய்து அருந்த முத்தாரத்தை எடுத்து கோர்த்து அணிய செய்தாரே என் தம்பி துரியோதன் அவனாரி. என்ன சொன்னாலும் சரி, நான் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவது கிடையாது. நாம் ஒரு திருவாரி யாராவது தம்பியிடத்திலே யுத்தம் செய்வார்களா? இது நீதியா? இது தர்மமா? சுவாமி எனக்கு விசுவாசமா, ஏன்னா இவங்கள வச்சு நான் பொழைக்கிறேன், என்ன வச்சு நீங்க பொழைக்கிறீங்களோ அப்படின்னு போது நீங்க யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? இருக்கணும். என்ன பண்ண தெரியுமா? நேத்து நான் திருப்பதி போக போறேன், நீங்க வரலன்னு சொன்னா பாய்வா. நான் சொல்றேன், முக்கியமான ஊரு மாமண்டூர், நம்மளை ரசிச்சு பார்ப்பாங்க. தை மாசம் நாடகம் கொடுக்குறீங்களாங்க, வாமான்றேன். போன் எடுக்கல காலையில, ஒரு நாலு பேர் போன்றேன். உண்மையிலனா சத்தியமா பேர் போனே எடுக்கல. நான் முக்கியமான ஊர் நீங்க வந்துருமா? தனியா கூட ஸ்பேர் கொடுத்தேன், அப்புறம் போமாண்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் குகு வரும், இதை வச்சுதான் நம்ம பிழைக்கிறேன்னு வச்சுங்க. விகு பண்றதுக்காக எல்லாரையும் அலைய அலைய விடுறதுக்காக அவங்க பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டும். அடி கொண்ட பிடித்து அவன் உண்ணும்படியான அன்னத்தியை தனது பெருவிரலானது அருந்து விழுந்து பார்த்த நலாயணி என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? என்ன செஞ்சா? நமது நாயகன் இந்த அண்ணன் தானே என்று அந்த சாதத்தில் இருந்த பெருவிரலை அப்புறப்படுத்தி விட்ட அந்த சாதத்தை அன்போடு புசித்தாரே நலாயணி. அவர் சரித்திரத்தை படித்ததில்லை, யாப்பிர படித்து கேட்டதில்லை, யாப்பிர நடித்து பார்த்ததில்லையா? இதனால் உனக்கு இந்த அற்பு பத்தி உண்டாயிட்டா? சொல்றீங்க தாமரம். அப்படியா? எத்தனை மழை எடுத்திருந்தாலும் என் வார்த்தையை நீங்கள் கேட்பதாக கிடையாது. இப்போதே தாமிரத்தை தருகிறேன்.